வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறைய புது புது வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வர்றோம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நாலாம் இடத்தில் சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் இருந்தால் கர்ம யோக ஜாதகம் அதாவது முற்பிறவியில் அவர் செய்த கர்மாவை அனுபவிக்க பிறந்திருக்கிறார் இவங்களுக்கு எங்கு போனாலும் தீர்வு இல்லை இவருடைய ஜாதகம் இது ஒரு ஜாதகம் இது வந்து நான் யார் பேரையும் நான் போடலை ஸோ இது ஒரு கிர இது வந்து அவருடைய பேர் போடலை ஏன்னா ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருத்தருடைய ஜாதகத்தை பதிவிடக்கூடாது ஸோ நான் பதிவிட்டிருக்கேன் வருஷம் போடலை டேட் போடலை மாதம் போடலை எதுவுமே போடலை இந்த ஜாதகத்தை வாங்கினோன்னே குடும்பத்தை விட்டு விலகி இருக்கீங்களா திருமணம் உங்களுக்கு ஆகலையா ஆமையா திருமணம் ஆகலை குடும்பத்தை விட்டு விலகிருக்கேன் அதே மாதிரியே உங்கள் சகோதரரும் குடும்பத்தை விட்டு விலகியிருக்காரா ஆமாம் சகோதரரும் குடும்பத்தை விட்டு விளையிருக்காரு சகோதரர் கல்யாணம் ஆச்சா அவருக்கும் ஆகலை அவருக்கும் கல்யாணம் ஆகலை எனக்கும் கல்யாணம் ஆகலை நாங்கள் எங்களுடைய உறவுகளை விட்டே விலகி இருக்கோம் எங்கள் அம்மா நாங்கள் ரெண்டு பேர் தான் இருக்கோம் சொத்து பத்தெல்லாம் இருக்குது பிரச்சனை இல்லை ஆனால் எங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை எங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆகும் அப்போ அவங்க கேட்குறாங்க ஸோ இந்த ஜாதகத்தை வாங்கி பார்த்தோன்னே ஏன்னா கேது அச்சுக்கு வெளியில் சுக்கரம் போயாச்சு அதனால் ஒரு கோடு போட்டிருப்பேன் ராகு பகவான் கடகத்தில் கேது பகவான் மகரத்தில் கோடு போட்டிருப்பேன் ஸோ கூடைய சந்திரன் அந்த பக்கம் போயிடுறாரு ரெண்டாம் இடம் இந்த பக்கம் வந்துடுது ரெண்டாம் இடம் இந்த பக்கம் வந்துடுது ராகியதுக்கு நேராக ஒரு கோடு இப்படியே ஒரு கோடு ரெண்டாம் இடம் இந்த பக்கம் வந்துடுது ரெண்டு குடையவர் அந்த பக்கம் போயிடுறாரு ஏழு குடையவர் இந்த பக்கம் வந்துடுறாரு களத்திற கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இந்த பக்கம் வந்துடுறாரு ஏழு குடையவர் ராகியதுக்கு இந்த பக்கம் அதாவது ஒன்றா ரெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் ராகியது பிரிச்சிருது ரெண்டாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் ராகியது பிரிச்சிருது ஏழு குடையவர் இந்த பக்கம் வந்துடுறாரு எட்டு குடையவரும் இந்த பக்கம் வந்துடுறாரு பாக்கியம்னு சொல்லக்கூடிய கிரகமும் இந்த பக்கம் வந்துடுது ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அந்த பக்கம் போயிட்டாரு சுக்கரன் தான் திருமணம் பண்ணி வைக்கணும் ஒரு ஆணுக்கு அவர் அங்கே போய் உச்சமாக இருக்காரு அவர் அந்த பக்கம் கிடக்காரு ரெண்டாம் இடமும் அங்கே போயிருச்சு ஏற்கனவே ரெண்டில் ராகு ரெண்டு குடையவர் அந்த பக்கம் இருக்கார் ஏழுங்கிறது திருமணம் ரெண்டுங்கிறது குடும்பம் ராகி எதால் வெட்டிருச்சு ராகு எது துண்டிச்சிட்டாரு ஸோ ஒரு மீனராசி ஏழு குடையவர் இந்த பக்கம் வந்துடுறாரு ராகி அதாவது ஒரு கூடை போட்டிங்கன்னா ஏழு குடையர் இந்த பக்கம் வந்துடுறாரு ரெண்டு குடையவர் அந்த பக்கம் போயிடுறாரு ரெண்டு குடையார் அந்த பக்கம் போயிடுறாரு குரு சனி மட்டும் தனியாக அந்த பக்கம் இருக்குது குருவும் சனி மட்டும் இந்த பக்கம் இருக்குது மற்ற கிரகங்களும் அங்கே இருக்குது குரு ஏழுக்கும் பத்து குடையவர் இந்த பக்கம் வந்துடுறாரு சனி இந்த லக்கணத்துக்கு எட்டுக்கு ஒம்பது கூட பாக்கியாதிபதி இந்த பக்கம் வந்துடுறாரு குரு தன் வீட்டை பார்க்குறாரு பலம் உண்டு சுக்கரன் உச்சம் பலம் உண்டு இத்தனை கிரகங்கள் வலு வலுப்பற்றும் திருமணம் இல்லை அப்போ இவருக்கு கர்மா ஏதோ ஒன்று இந்த ஜாதகம் சொல்லுது ஏதோ ஒன்று சொல்லுது அப்புறம் பார்த்தா நாலில் சனி பொதுவாக லக்கணத்தில் சனி நாலில் சனி ஏழில் சனி பத்தில் சனி இருந்தால் அவங்கள ஒரு தொழிலும் செய்ய விடாது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை இருக்காது பொருளாதாரம் கண்டிப்பாக பாதிப்பு உண்டு பெரிய பொருளாதாரத்தை வாழ்க்கையில் இழப்பாங்க ஒரு அவமானத்தை சந்திக்கணும் கஷ்டம் வரும் அப்போ அவங்க முற்பிறவி கர்மாவை அணுவிக்க பிறந்திருக்காங்க இதுக்கு எங்கே போனால் தீர்வு வேறு எங்கே போனாலும் தீர்வு இல்லை வாரணாசி போய் தான் தீர்வு வாரணாசி போய் தான் தீர்வு அப்போ நான் என்ன சொல்கிறேன் காசி போங்க நீங்கள் வீட்டில் பெரியவங்க இல்லை அம்மா மட்டும்தான் இருக்காங்க சரி அம்மாவையும் கூப்பிட்டு போங்க அலகாபாத் திருவேணி சங்கமத்தில் இறங்குங்க அங்கே போய் குளிங்க ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்பா இல்லை ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அவரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து காசி வந்து காசியில் இரவு தங்கியிருந்து வெள்ளிக்கிழமை அலகாபாத் திருவேணி சங்கமம் சனிக்கிழமை காலையில் வாரணாசியில் ஹரிச்சந்திரா மயான காட்டில் அங்கே பிணை எறிகிறத பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் கேதார் காட்டுங்கிற இடத்துல ஸ்நானம் பண்ணிவிட்டு அந்த கேதார் காட்டில் கேதார் காட்டில் ஸ்நானம் பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதரை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னபூரணியை தரிசனம் பண்ணுற இப்போ அன்னபூரணி போய் தரிசனம் பண்ணிவிட்டு அன்னபூரணிகிட்ட போய் அன்னதானம் சாப்பிட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வெளியில் பொழுது யாராவது பிச்சாந்தகின்னு கேட்பாங்க நான் என்ன அவர் சொன்னேன்னா ஒரு சோல்ரு ஊனமான ஒரு நபர் உங்ககிட்ட கூட நாலு பேர் வருவாங்க நாலு பேர் வருவாங்க அதில் வந்து ரெண்டு பெண் வருவாங்க ஒரு ஒரு ஆண் ஒருத்தர் வருவார் ஒருத்தர் வந்து பூணூல் போட்டிருப்பார் இல்லைன்னா ராமம் போட்டிருப்பார் நாலு பேர் வருவாங்க அதில் ஒருத்தர் பிராமணராக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஏதாவது பிச்சாந்தகின்னு கேட்பாங்க கேட்டால் நீங்கள் தானம் கொடுக்கணும் அவங்களுக்கு காயின்ஸாக கொடுக்கணும் ஒம்பது காயின்ஸ் தானம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இரவு தங்கி இருந்து அங்கே பிரேத பூஜை நடக்கும் அங்கே அதாவது மணிக்கரணி இருந்து சாம்பலை எடுத்து கொண்டு வந்து விஸ்வநாதர் மேலே அப்ளை பண்ணி இரவு அந்த பூஜை நடக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கோங்க அதுக்கு பிறகு மறுநாள் காலையில் கால பைரவரை போய் தரிசனம் பண்ணுங்கள் அங்கே போய் இந்த மாதிரி கயிறு கட்டக்கூடாது எந்த தரிசனமும் அவரை தரிசனம் பண்ணணும் பிரசாதம் வாங்கக்கூடாது விபூதி மட்டும் எடுத்து பூசிட்டு வெளியில் வந்துடுங்க அதுக்கப்புறம் கயாலை போய் பல்குனி நதியில் நீராடி அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தில் உக்காந்து அவருக்கு நீங்கள் என்ன வைக்க என்ன அந்த பிண்டை வைக்கிறது தர்ப்பணம் பண்ணுறது அங்கே பண்ணிக்கோங்க அதே மாதிரி காசியில் இடையில் விட்டுட்டேன் காசியில் அந்த பிரேதம்லாம் பா பிரேதம் எரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தசோமேத காட்டில் வந்து குளிச்சுட்டு தசோமேத காட்டில் வச்சு தன்னுடைய கர்மா போகிறதுக்கான அதாவது இது வந்து பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க அதுக்கான ஒரு ஒரு குருக்களை அணுகி அவங்கக்கிட்ட பூஜை பண்ணி தமிழ் குருக்கள் நிறையா இருக்காங்க பேசி நீங்கள் அதை பூஜை பண்ணிட்டு தான் விஸ்வநாதரை சந்திக்கணும் விஸ்வநாதரை பார்த்துட்டு விசாலாட்சியை பார்த்துட்டு அன்னபூரணியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வரும் பொழுது பிச்சாந்தகின்னு கேட்பாங்க அவங்களுக்கு தானம் கொடுக்கணும் ஒரு சோல்டர் ஊனமானவர் ரெண்டு பெண்ணு ஒரு ஆண் ஒருத்தர் ராமம் போட்டிருப்பாங்க நாலு பேர் வருவாங்க நாலு பேருக்கு தானம் கொடுங்க தானம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ரூமில் ஓய்வு எடுத்து இரவு அந்த பிரேத பூஜை பார்த்துட்டு மறுநாள் காலையில் காலை பேர் வரை பார்த்துட்டு ஒரு நாள் அங்கே ஓய்வு இருந்து மறுநாள் கயால போய் நீங்கள் செய்ய வேண்டிய விஷ்ணு கையால் போய் அங்கே பெருமாளுடைய பாதத்தில் பிண்டங்கள்லாம் வைப்பாங்க அதெல்லாம் வச்சுட்டு ஸ்நானம் பண்ணுங்கள் நான் சொன்னக்கூடிய தே அதாவது உங்களை டிக்கெட் போட சொல்லி வெள்ளி சனி ஞாயிறு புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த காம்பினேஷன் நாளில் டிக்கெட் போடணும் அது போகிறப்ப ஜோழி போட்டு அவங்களுக்கு என்னென்ன அங்கே நிகழ்வு நடக்குங்கிற வரைக்கும் சொல்லி இப்போ அவருக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஸோ அவருக்கு ஒரு திருமணமே நடந்துருக்கு ஸோ நான் சொல்லக்கூடிய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது அப்போ லக்னத்தில் சனி நாளில் சனி ஏழில் சனி பத்தில் சனி இருந்தால் கர்மயோகத்தை அனுபவிக்க பிறந்தவர்கள் ஸோ இந்த கர்மயோகம் போவதற்கான பரிகார முறை இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறேன் உங்கள் ஜாதகத்திலையும் இது மாதிரி இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு பாருங்கள் அப்பாயின்மெண்ட் பெற்றால் குறைந்தது நான்கு நாள் மூணு நாள் ஆகும் நாங்களே கூப்பிடுவோம் கூப்பிட்டு உங்களுக்கான பலன் சொல்லுவோம் ஸோ பலன் சொல்லும் பொழுது ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்களே எழுதிக்கிறலாம் உங்களுக்கு பொறுமையாக பலன் சொல்கிறோம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்